கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்று முதல் பாவ அறிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னும் புதிய தொடர் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய கத்தோலிக்க திருவைக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு ஒப்புரவு அருட்சாதனம். நாம் நம்முடைய பாவங்களை அருள் பணியாளரிடம் அறிக்கையிட்டு கடவுளுடைய பாவம் மன்னிப்பு பெறுகின்றோம். அதில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. எனவே இந்த பாவ அறிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னும் இந்த தொடரில் 10 ஆசீர்வாதங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று முதல் ஆசீர்வாதமாக கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் என்னும் ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எண்ணிக்கை நூல் 5:5-7 முடிய உள்ள அருள் வாக்குகளில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஓர் ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். இது கடவுளுடைய கட்டளை. அன்புக்குரியவர்களே, யாராவது கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தால் அவர்கள் தங்களுடைய குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று மோசே வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே நாம் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படிவது என்பது எவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதம். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது ஒரு ஆசீர்வாதம், கடவுளுக்கு கீழ்ப்படிவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனவே ஒவ்வொரு முறையும் ஒப்புர வருஷாதனத்தில் நாம் பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். அதனால் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.